விருதுநகர் அருகே மலை அருள் பாலிக்கும் சிவன் தமிழ்நாட்டுக்கே முதலிடம் இந்த மலை மேற்கு நோக்கி பார்த்தா சிவலிங்கமாக தெரிவார் வடக்கிருந்து பார்த்தா நந்தி பெருமானாக தெரிவார் ஓம் என்ற உயிர் எழுத்தில் சிவபெருமான அமைந்திருக்கு வாழ்வில் பிரச்சனைகளை களைந்து கொழுந்து விட்டு வாழ்வு மலர கொழிந்தீஸ்வரர் பதினெட்டு ஆ சித்தர்கள் ஒன்றாய் தவமேற்றிய சுனைநீர் திருவாட்டுគ្នிலே 18 சித்தர்கள் குளிச்சிட்டு இங்க வந்து தியானம் பண்ணிருக்காங்க இறையுணரும் இறைத்தேலும் கொண்ட மெய்யன்பகலே வணக்கம் தமிழகத்தில் பெரும்பாலான கிராமங்களில் பெயர்கள் காரண பெயர்களாக அமைஞ்சிருக்குங்க பெயருக்கு பின்னே ஒரு வரலாறோ கதையோ ஒழிஞ்சிருக்கும் அப்படிப்பட்ட ஒரு கிராமம்தான் மூவரை வென்றான் இந்த ஊர் மட்டுமில்லைங்க இங்கே மலை மேலே இருக்க மலை கொளிந்த ஆலயமும் தனி சிறப்பு வாய்ந்ததுங்க பொதுவாக விருதுநகர் மாவட்டத்தை கந்தகபூமி அப்படின்னு சொல்லுவாங்க விருதுநகர் சிறுவல்லிபுத்தூர் இடையிலான நெடுஞ்சாலையில் அழகாபுரியிலிருந்து மேற்கு நோக்கி பிரிஞ்சும் பாதையில் சுமார் நான்கு கிலோமீட்டர் பயணம் செய்தால் மூவரை வென்றான் அப்படிங்கிற ஊரை அடையலாம் ஊர்ல இருந்து கண்ணுக்கட்டிய தூரத்துல மேற்கு தொடர்ச்சி மலை நீர்வளம் நிறைஞ்ச இந்த பகுதிங்க தென்னமரம் விவசாய நிலங்கள் அப்படின்னு பசுமையும் செழிப்புமா கண்ணுக்கு விருந்து அமைஞ்சிருக்குங்க சிவகங்கையிலிருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது திருமலை இங்கு சுமார் இருநூறு அடி உயரம் மலை மீது மலை கொலிந்தீஸ்வரர் கோயில் இருக்குதுங்க பல்லவர் காலத்தில் கட்டப்பட்ட இந்த மலையில உள்ள ஈசனை தரிசனம் பண்ணால் தீராத நோய்கள் தீர்க்கப்படுதா சொல்லப்படுதுங்க உள்ளூர் மக்களால் மொட்டமலை அழைக்கப்படுற இந்த குடைவர கோயிலில் வரலாற்று சிறப்புகள் மிக்க சிற்பங்கள் அமைக்கப்பட்டிருக்கு குடைவர கோயிலில் லிங்க வடிவத்தில் காட்சியளிக்கும் ஈசன் சகல வளர்த்தி தரதா சொல்றாங்க மேலும் அர்ச்சுனன் அம்பி விட்டு சுனை ஏற்பட்டதாக கருதப்படுற மலை சுணையில பதினெட்டு சித்துகள் வந்து தவமற்றியதா சொல்லப்படுறாங்க கடல் சதரகரியில் இருக்கின்ற சுந்தரமூர்த்தி சுந்தர மகாலிங்கம் தேவாதி தேவர்கள் அந்த ஐயா பசியோடு இருக்கும்போது அம்மா கூப்பிட்டு மறக்கிற வழி என் இடத்துக்கு வா வந்து அவர்கள் காட்சி கொடுத்து அன்னம் கொடுத்து அவங்க கேட்டாங்க அம்மா எனக்கு அமைதியான இடம் வேணும்னு கேட்கும்போது எனக்கு பின்னால் ஏழுமலை சதரகிரி இருக்குது நீ அங்கே போய் இருந்துக்கப்பா அப்படின்னு அந்த சுந்தர மகாலிங்கமே இங்கே வந்து வர வாங்கிட்டு போன இடம் பாண்டிய மன்னர் காலத்தில் வேட்டைக்கு செல்லும் போது சிவபெருமானையே காட்சி கொடுத்து இந்த இடத்தில் பார்வதியும் பரமேஸ்வரனும் இருக்கிற காட்சி அவள் அருள் கொடுத்து இந்த பாண்டிய மன்னன் ஐயா சிவபெருமான் தோண்டியது தமிழ்நாட்டுக்கே முதல் இடம் தமிழ்நாட்டுக்கே முதலிடம் இந்த மலை மேற்கு நோக்கி பார்த்தா சிவலிங்கமாக தெரிவார் வடக்கிருந்து பார்த்தா நந்தி பெருமானாக தெரிவார் ஓம் என்ற உயிர் எழுத்தில் சிவபெருமான் அமைந்திருக்கு இந்த இடத்துக்கு வந்தவுடனே அமைதி கிடைக்கும் தேவாரி தேவர்கள் முனிவர்கள் ரிஷிகள் பூதக்கணங்கள் எல்லாம் இந்த சிவபெருமான் இடத்தில் இருக்கு பத்தாத கடல் பத்தாத கடல் ஐயா சிவபெருமான் தங்கையை வச்சிருக்கிறார் இந்த இடத்தை நோக்கி வரும்போது பாவங்கள் தோஷங்கள் கிரகங்கள் சகலம் விலகும் சிவபெருமானுடையது ரெண்டு நடக்கு அம்மாவாசை நடக்கு பௌர்ணமிக்கு மலை கிரி எல்லா மகளும் இங்கே வந்து கிரி நடக்குது மரகரவள்ளி அம்மா ஐயா வந்து தெற்கு பருமாவும் அம்மா வந்து வடக்கு பெருமாவும் ஞானத்துக்கு சிறந்த இடம் தேவாதி தேவர்கள் முனிவர்களும் இங்கே வந்து அம்மாவிட்ட வர வாங்கிட்டு போன இடம் மலைக்குழுந்து ஈஸ்வரர் நோக்கி வரும்போது சகல பாக்கியம் அறுபத்தி நாலு கலை அருள் என்பது தங்கமும் பொருள் என்பது தகரமாக நிரூபிக்கப்படும் ஐயா சிவபெருமான் திடீர்னா நம்ம அகாய கங்கை தீத்தம் அந்த மலை உச்சி மலையிலிருந்து இருக்குது அது எப்படி அந்த தண்ணி எங்கேருந்து வருதுன்னு சொல்ல முடியாது ஆமாம் அந்த தண்ணி சாப்பிடும்போது பல நோய்கள் எல்லாம் தீரும் பதினெட்டு சித்தர்கள் இருக்காங்க மறைமுகமாக இருக்காங்க அது வந்து எல்லாத்துக்கும் சஜசன கொடுக்க மாட்டாங்க அவ்வளோ நோய்க்கு சிவனை நோக்கி தவம் என்னவங்களுக்கு கண்டிப்பாக உண்டு மலை என்ற ஓம் உயிர் எழுத்துக்குள் ஐயா சிவபெருமான் அமைந்திருக்கார் நன்றி பெருமான் பறக்கும் சக்தி இந்த உலகத்தில் எங்கேயும் கிடையாது இந்த அவருடைய அமைப்பு எங்கேயுமே நீங்கள் பார்க்கணும் என்னுடைய அனுபவத்தில் வந்து சிவபெருமானை வந்து ஒரு போட்டிட்டாங்க இந்த மரத்தில் ஆட்டுக்கு குலையை வெட்டி போடும்போது அப்போ சொன்னார் ஐயா நீ இப்படியா செய்கிற ஆடு பன்னிக்குட்டியாக பிறவியே மாத்தின சிவபெருமான் மரத்தை வந்து இலையை வெட்டி ஆட்டு கட்டும்போது ஆடு பன்னிக்குட்டியாக போடுச்சு மலை கொழுந்தீஸ்வரர் ஒரு குடைவரை கோயில் இந்த மலைக்குழந்தீஸ்வரர் எப்படின்னா என்னுடைய வம்சாவளி என்னன்னு சொன்னால் மூவரை வெண்டால மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அப்படின்னு ஒரு ஆலயம் இருக்குது அந்த ஆலயத்துலேருந்து என் பிரிக்கப்பட்டிருக்கோம் முதல் ஃபர்ஸ்டில் வந்து அந்த அந்த ஆலயம் தான் பேர் இருக்கும் நம்ம கோயில் அது மூவரை வெண்டான் மலை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் வகைரா அப்படின்னு போட்டு மலைக்குழந்தீஸ்வரர் சீனிவாச பெருமாள் அப்படின்னு இந்த மூணு கோயில் சேர்ந்து ஒரே ட்ரஸ்ட்டில் அடங்கியிருந்தது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் ஜெயலலிதா அவங்க வந்து கோயிலுக்கு ஒரு கால காலப்போச திட்டம் கொடுக்கும்போது நாங்கள் அதை பிரித்தோம் இந்த மீனாட்சி சந்தூர் அப்போ தான் நாங்கள் மலை கொஞ்சம் அதுக்கப்புறம் தான் எண்பத்தி ஆறுக்கு பிறகு தான் மலை கொஞ்சம் கோயில் ரெக்கார்டு பண்ணுறோம் மலை குழந்தீஸ்வரர்னா மலை குழந்தீஸ்வரர் கொழுந்து எப்படி தலையணுமோ அவ்வளோ பவராக இருப்பார் ஐயா ஏன்னா எட்டாம் நூற்றாண்டு கோயில் எட்டாம் நூற்றாண்டுனால் இன்றைக்கி நிலவரத்துக்கு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஆண்டுகள் ஆகுது இந்த இதில் இந்த குடைவரைங்கிற ஒரு இதில் உள்ளே வந்து மலையை குடஞ்சி இவர் இருபத்தி ஒம்பது அடி நிகழும் இருபது அடி அகலத்தில் கொ மலையை குடஞ்சிருக்காங்க குடஞ்சி அதிலையே சிவபெருமான் ஒரு பனிரெண்டுக்கு பன்னிரெண்டு நிகழும் அகலம் உயரம் ஆறு அடி சிவபெருமான் சிவபெருமான் இருக்கிற இடத்துல வந்து சதுர வடிவத்தில் திருவா இது ஆவடையார் சதுர வடிவத்தில் ஆவடையார் இருக்கார் அந்த ஆவடையார் வந்து சதுர வடிவத்தில் இருக்கிறது வந்து மலையிலேயே இதானது லிங்கம் மட்டும் பிரதிஷ்ட பண்ணது அதுக்கப்புறம் உள்ள வந்து நடராஜர் நடராஜர் சிவகாமி நடராஜர் சிவகாமியும் நல்லா மலையிலேயே பிரதிர்ஷ்ட பண்ணியிருக்காங்க அழகா அதுலேயும் கங்காதேவி நாகராஜர் சந்திரன் எல்லாம் அதில் பிரதிர்ஷ்ட பண்ணியிருக்காங்க பக்கத்தில் ராஜகுளத்தில் ஐயா முருகன் இருக்கார் பாலமுருகன் இருக்கார் ராஜகுளத்தில் பாலமுருகன் இருக்கார் அதுக்கு பக்கத்தில் தென் தெற்கு பக்கத்தில் கற்பக விநாயகர் இருக்கார் கற்பக விநாயகர் அதுக்கப்புறம் முன்னாடி முளைற இடத்துல நம்ம சிவன் இவருடைய கிருஷ்ணனுடைய சக்கரம் இருக்குது எப்படின்னா அந்த காலத்தில் பூஜை பண்ணவங்க சொன்னாங்க இந்த சக்கரத்தை வழிபட்டு தான் இங்கே உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் நாங்கள் அதில் ஒரு இங்கே இதை நாகராஜரை வச்சு அந்த சக்கரத்தை வழிபட்டு நாங்கள் அந்த கோயிலுக்கு வந்து எல்லா வேலுமே பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லை உள்ளே முளையும் போதே ஒரு விநாயகர் இருப்பார் சின்ன அந்த சிவத்திலே சின்ன விநாயகர் இருக்கிறாரு அந்த விநாயகர் என்ன அந்த க அந்த காலத்தில் பல்லவரே கட்டியிருக்காரு அந்த விநாயகர் வந்து பல்லவரே சிவத்திலே வச்சு ஒரு கல்லில் பிரதர்ஷ்டம் பண்ணி நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம பண்ணியிருக்கிறது வந்து ஒரு திருஷ்ணாமூர்த்தி வச்சுருக்கோம் திருஷ்ணாமூர்த்தி நான் ஒம்பது நவக்கிரகம் காலப்பேரவன் இப்போ நம்ம வச்சுருக்கிறது ரெண்டாவது கோயில் வந்து விளக்கம் சொல்லணும்ல குடஞ்சி கட்டிருக்காங்க சொன்ன இருபத்தி ஆறு இருபத்தி ஒம்பது அடித்துக்கு இப்போ இருபது அடி நிகழும் காலத்தில் அந்த குடஞ்சி கட்டின கோயிலில் எல்லா சிலையும் வடிவம் அமைச்சிட்டு அதுக்கு அபிஷேகத்துக்கு தண்ணி வேணும் அபிஷேகத்துக்கு தண்ணி வேணும்னு நினைச்சோம் அவர் நினைச்சிருக்காரு ஆண்டவன் டக்குன்னு வர்ணபவனை நினச்சி கிருஷ்ண இவர் அர்ச்சுனனை வேண்டி அர்ச்சுனன் அம்பு எழுதது ஆகாய கங்கை அரைச்சிருந்த அம்பு எழுதிய ஒரு ஊற்று அந்த ஊற்று ஒரு ஆயிரம் அடி சுத்தமான கருங்கல் மலை அதில் ஒரு ஆயிரம் அடிக்கு மேலே தண்ணி தலையில் அங்கேருந்து வாய்க்கால் அடித்து நம்ம இடத்துக்கு ஐயா இடத்துல அபிஷேகத்துக்கு தண்ணி வரும் அந்த தண்ணியை எடுத்து அந்த அந்த காலத்தில் அபிஷேகம் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி பக்கத்தில் திருவோட்டு கேணி அப்படின்னா முப்பது அடி நிகழும் பத்தடி அகலம் பதினஞ்சு அடி ஆழம் அந்த ஆழம் அந்த ஆழத்தில் வலுவலுன்னு இருக்கும் அதில் படிக்கட்டு இருக்கும் பதினெட்டு சித்திரை குளித்து இங்கே வந்து ஐயா கோயில் வந்து தியானம் பண்ணியிருக்காங்க தியானம் இல்லாமல் ரெண்டாவது மேலே வந்து உயரம் வந்து ஒரு தீபம் கார்த்திகை தீபம் மேலே ஏற்றிருக்காங்க அந்த காலத்துலேயே கார்த்திகை தீபம் நாங்கள் மரத்தில் வச்சு கார்த்திகை தீபம் ஏற்றிருக்காங்க நாங்கள் மரத்தில் கார்த்திகை தீபம் ஏற்றுனதில் இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா வருங்க ஒரு பத்துக்கு பத்து சதுரம் கொடுத்து பத்தடி உயரம் கொடுத்து அந்த மலையில் நம்ம ஒரு தீவை ஏற்றிருக்கோம் எப்படின்னா அவங்க ஏற்றின தீவம் இருக்குது ஃபஸ்ட்டில் பழசு இருக்குது நம்ம புதுசாக ஏற்றிருக்கோம் உயரமாக வச்சு எல்லா மக்களுக்கும் தெரியணுங்கிறதுக்கான நாங்கள் ஒரு புதுசாக ஒரு தீவை ஏற்றி ஒரு நாற்பது வருஷமாக அதை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் ரெண்டாவது இந்த கோயிலினுடைய சிறப்பு அம்சம் என்னென்னா நம்ம வந்து கேட்க வேண்டிய வரத்தை கரெக்டாக எல்லாத்துக்கும் நல்ல முறையில் புகவாளம் பண்ணிக்கிட்டு இருக்காரு பகவாளம் பண்ணிக்கிட்டு இருக்காரு எப்படின்னா அவர் கொழுந்தீஸ்வரர் கொழுந்து எப்படி தலையணுமோ அந்த மாதிரி எல்லாத்தையும் தலைய வச்சுக்கிட்டு இருக்காரு இப்போ கடன் தொலை இருக்குன்னா கடன் தொலை இருக்குன்னா நாங்கள் எங்கிட்டருந்து கேட்பாங்க ஐயா இந்த மாதிரி சொல்கிறாங்க கடன் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்பாங்க நாங்கள் என்ன சொல்கிறோம் ஐயா கடன் இருந்தால் பச்சரிசி மாவு வாங்கிடுவாங்க ஒரு பன்னிரெண்டு தொடர்ச்சியாக வாங்க உங்கள் கடனெல்லாம் நல்ல முறையாக உங்கள் கடன் தான் துப்பராக அடைக்க முடியாது உங்களால் முடிஞ்ச உங்களை கஷ்டமில்லாமல் ஆக்கி தருவார் இந்த சிவபெருமான் மலை குழந்தீஸ்வரர் அதே மாதிரி குழந்தை பாக்கியம் குழந்த பாக்கியம் வேணும்னா தயிர் அபிஷேகம் பண்ணுங்கம்மா ஒரு பன்னிரெண்டு புரோஸ் தொடர்ச்சியாக வாங்க தயிர் ஒரு அரை லட்சம் தயிர் ஒரு இரநூறு மல்லிகை பயிர் வாங்க பயிர் வந்து நீங்கள் அபிஷேகத்தில் உட்காந்து ஒரே குறிக்கோளாக ஐயாவை தான் நினைக்கணும் வேறு எதுவும் நினைக்கக்கூடாது அந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக குலசாக மூணு நாலு வாரத்திலே நாலாவது பிரதோசத்துலேயே உங்களுக்கு எல்லாம் ரெடி ஆயிடும்மா அதே மாதிரி தான் எல்லாம் கொடுத்துருக்காரு எந்த குறையும் இல்லாமல் அதே மாதிரி ஒரு தொழில் தொழில் விருத்திக்கு வந்து பால் அபிஷேகம் பண்ணணும் தொழில் நல்லா தொழில் உண்டாகணும் நல்லா தொழில் விறத்தி ஆகணும் அப்படின்னா பால் அபிஷேகம் பண்ணணும் பால் அபிஷேகம் பண்ணால் அந்த பன்னிரெண்டு புரோஷத்துக்குள்ள உங்களுடைய தொழில் மேன்மையாகி உங்களுக்கு இன்றைக்கி ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனி சேர்த்து வைக்கிறது மாதிரி அந்த மாதிரி ஏரியா பண்ணுறது நல்ல முறையில் தொழில் விற்த்தியை பெருகி கொடுப்பார் ரெண்டாவது அதே மாதிரி நம்ம தொழில் விருத்தி கல்வி இப்போ நீங்கள் படிச்சுட்டு இந்த வேலை ஆகிறீங்க ஐயாட்ட ஒரு கோரிக்கை வச்சுட்டு போகிறீங்க நான் இந்த மாதிரி நான் படிச்சிருக்கேன் எனக்கு வேலை வாங்கி கொடுக்கணும் ஐயா எனக்கு சொல்லுவாங்க அப்போ டக்குன்னு அதுக்கும் நல்ல மாதிரி செஞ்சுருக்கேன் எல்லாம் நல்லா நிறையா பேருக்கு இதே இடத்துல வந்து படித்து எங்களுக்கு ஒரு நம்ம கீழே ஒரு தோப்பு இருக்குது அந்த தோப்பில் வந்து பையங்க படிக்கிறாங்க நல்லா படித்து ஒருத்தரும் கா இருக்காங்க போலீஸ் இருக்காங்க சிஆர்பியில் போலீஸ் இருக்காங்க மிலிட்ரி போயிருக்காங்க இருக்காங்க நிறையா பேர் இங்கே ஒரு பத்து முப்பது பேர் இப்போதைக்கு பத்து முப்பது பேர் இந்த அந்த இடத்துல வந்து படித்து அறிவியோ ஏன்னா ஐயாட்ட வந்து ஒழுங்காக படித்தாங்கன்னா நல்ல கல்வியறிவு கொடுத்தாருந்த கண்டிப்பாக அவங்களுக்கு வேலை வேலைவாக்கம் உண்டு எல்லாருமே ஏதாவது நிலைமரில் வாங்கியிருக்காங்க அதே மாதிரி வேலை வாய்ப்பு மட்டும் இல்லை குழந்த பாக்கியம் ஒரு தொழில் வர்த்தியில் நல்ல ஒரு இதை பறிக்கி கொடுக்காரு கணவனும் மனைவியும் பிரிஞ்சிருந்தாலும் அதே ஒன்று சந்திச்சுருக்காரு மலை குடவர கோயிலுக்கு வந்து நான் ஒரு பத்து வருட காலமாக வந்து கொண்டிருக்கிறேன் ஏன்னா என் ஊர் வந்து வெம்போக்கோட்டை பக்கத்தில் விஜயகிரசகுலம் என்ற ஊரு என்னுடைய ஊர் இந்த கோயிலுக்கு வந்தால் தொழில் வளர்ச்சி இணைச்ச காரியம் நடைபெறும் என்று சில ஆள் கூறியதை வைத்து இந்த கோயிலுக்கு நான் வந்தேன் ஒரு ஐந்து வருட காலம் சந்தர்ப்ப சூழ்நிலை எப்பயாவது சந்தர்ப்பம் கிடைக்கும் போது வந்துக்கிட்டு இருந்தேன் இப்போது சில ஒரு ஐந்து வருடமாக ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் இந்த ஐயாவுக்கு பணியுடைய செய்யணுங்கிறதுனால ஒரு நல்ல விசேஷ நாங்கள் நாள்லேயும் அமாவாசை பௌர்ணமி பிரதோஷ நாளில் காலையிலே வந்து மாலை இரவு வரைக்கும் பணிவிடை செய்து இந்த இந்த வாய்ப்புகள் கிடைச்சது எங்களுக்கு பெரும் பாக்கியமாக கருதி கண்டி ஒரு காலையிலும் இந்த கோயில் வந்து பணிவிடை செய்து ஐயாவுக்காக உழைத்து கொண்டிருக்கிறோம் மேற்கொண்டு இந்த கோயிலுக்கு வர்றதுனால மனை நிறைவுகள் கிடைக்கிறது தொழில் பண்ணுறவங்க நிறையா இந்த கோயிலுக்கு வர்றாங்க எல்லா மாவட்டத்திலிருந்தும் இது வந்து ஒரு கடற்கொடியாக இருக்க விருந்தினர் மாவட்டம் மழை அடிவாரம் தான் ஆனால் இந்த இடத்துக்கு வந்தாலே வந்து ஒரு மனை நிறைவுகள் மனை நிம்மதி ஒரு எதை நம்ம எதிர்நோக்கி வந்தோ எதிர்பார்த்து வந்தோமோ அதை நடத்தக்கூடிய விஷயங்கள் நிறையா அங்கே நடந்துக்கிட்டு இருக்கிறது பல சித்தர்கள் இங்கே வாழ்ந்த இடமும் கூட அதனால் கண்டினியூவாக ஒவ்வொரு பிரதோஷமும் பௌர்ணமி அமாவாசைக்கு எந்த வேலையாக இருந்தாலும் விட்டு இந்த ஐயாவை பணியோடு செய்கிறது என்னுடைய கடமையாக நான் வணங்கிக்கிட்டு இருக்கேன் நான் சிறு வயதில் மேய்க்க வந்த மலைக்கு மலை நோக்கி வரும்போது ஐயா அதர்வாக்கு எனக்கு சொல்கிறார் மகனே உனக்கு என்ன வேணும் அப்படின்னு என்கிட்ட கேட்டார் ஐயா எனக்கு இந்த உலகத்தில் எந்த ஆசையும் இல்லை உங்களை தவிர வேறு எதுவுமே எனக்கு வேண்டாயா அப்படின்னு சொன்னேன் எனக்கு அன்னைக்கிலிருந்து இந்த சிவபணி நாற்பது ஆண்டுகள் ஐயா பக்கத்திலே இருக்கேன் ஆம் எந்த குறையும் கிடையாது மலை மேலே நான் எப்பயுமே மாடு இருபது மாடு மலை மேலே மேய்ச்சிக்கிட்டு இருக்கும் போது எனக்கு ஒரு அதிர்வாக்கு எனக்கு கிடைச்சது அன்று கொடுத்த தான் இன்றும் என்னை பக்கத்திலே வச்சிருக்கிறார் அசரிசியாக கேட்டது மறைமுகமா குரல் மட்டும் என் காதல் வந்து உழுகுது மகனே உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது ஐயா எனக்கு நீங்களே போதும் அப்படின்னு சொன்னதுனால என்னை ஐயா பக்கத்திலே வச்சிருக்கார் எந்த குறையும் கிடையாது அன்பர்களை சிவ காணுவோம் வாய்ப்பிருந்தா விருதுநகர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்க இந்த மலை கொடிந்தீஸ்வரர் கோயிலுக்கு சென்று தரிசனம் செய்யுங்க சிவனர்கள் பெறுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இறையுணரும் இறைத்தலும் கொண்ட நான் உங்கள் மருதை விஜயகுமார் நன்றி